வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹாய், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் செலக்ட் த ரிங் பெல் டு கெட் த ரெகுலர் அப்டேட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் யர் டிமேட் அக்கௌண்ட், கைண்ட்லி செலக்ட் த லிங்க் இன் பிலோ டிஸ்கிரிப்ஷன் பட்டன்ஸ். And if you want to know about advanced trading strategy class, call or WhatsApp this number. If you want to see more videos like this, select the link name. You will reach home channel and you can see many strategy videos and everything like that. வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற மூலமா உங்களாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு குரூட் ஆயிலில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். குரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் 4150 ரேஞ்ச்கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த ரைசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 4175 ரேஞ்ச் வரைக்கும் வந்து கண்டினியூ ஆச்சு. ஸோ 4175 ரேஞ்ச்கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சின்ன டேர்ன் ஒரு ஐட்டு கீழே வந்து வந்துட்டுருக்கு. பட் ஆனால் குரூட் ஆயில் வந்து ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டில் தான் வந்துருக்கு. இன்னமும் அகெயின் வந்துட்டு 4175லாம் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு பை பண்ணிட்டு நல்லா இன்னமும் நீங்கள் அப்சைட் வந்து 4200 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு இப்போதைக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஓவர் பார்த்தீங்கன்னா 4130 கிட்டே இருக்குது. ஸோ 4130 பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு என்னுடைய ட்ரெண்டு வந்து ஒரு செல்லிங் ட்ரெண்டாக மாறக்கூடிய சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சே வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பனிங்லேருந்தே நல்ல ஒரு பையிங் ட்ரெண்ட். அந்த பையிங் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆச்சு. கண்டினியூ ஆனது பார்த்தீங்கன்னா 185 ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. ஸோ 185ல் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இப்போதைக்கு ஜிங்க்குக்கு இருக்குது. அகெயின் வந்து 185 பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு அப்சைட் வியூ போகலாம். அப்போதைக்கு நியூ ஃப்ரெஷ் நியூ ஹை வந்து நீங்கள் இன்றைக்கி இன்ட்ராடேல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க வியூ படி 185 வந்து மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 183.50 பிரேக் ஆனாலே கொஞ்சம் ஒரு டவுன் வர ஆரம்பிச்சிடும். 183லாம் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப வந்து கீழே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ 183 ரேஞ்ச் கிட்டதாக வரும்போதெல்லாம் மார்க்கெட் செம்ம டவுன் ட்ரெண்டாக மாறிடும் ஜிங்கில். அடுத்து காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 430.80 ரேஞ்ச் கிட்டே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே நல்ல ஒரு பையிங் ட்ரெண்ட் 434 வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆச்சு. ஸோ ஈவினிங் வியூவிலே வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ பையிங் ட்ரெண்ட் நல்லா இன்னும் அகைன் வந்து எப்போ ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆகும்னா 435 பிரேக் ஆச்சுன்னா ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆகும். அதுக்கு இன்பிட்வீனில் ட்ரேடாருக்கு நிறையா சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 435 தான் நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்னமும் டே ஹை பிரேக் ஆனாலே ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி என்னுடைய ட்ரெண்ட் சேஞ்சிங் அதாவது ஒரு டவுன் ட்ரெண்டாக மாறுறதுக்கு சான்ஸ் எப்போ இருக்குன்னா அகைன் வந்துட்டு ஒரு 432 கீழே வரும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு கீழே வரும்போது தான் என்னுடைய ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டாக மாறக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நன்றி.